லைவ் கொடுத்தாச்சா? ஆமா ஆமா சரி சரி லைவ் 6 மணிக்கு தான் சொன்னீங்க. Thank you.
சார்
பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்த பிறந்து எனது தமிழ் மொழியாம் தமிழை வணங்கி மகிழ்கிறேன். இப்பொழுது நம் பள்ளியின் 37வது ஆண்டு விழா மாலை மங்கும் நேரத்தில் இனிதே தொடங்குகிறது. முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து. நிலமடந்த எழிலொழுகும் சீரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் மது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதனும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பள்ளியின் தலைமை, பணியில் நேர்மை, இடர்களில் மனந்தளராமை, இந்த மூன்றையும் ஒருங்கே பெற்ற நம் பள்ளியின் தாளர் இப்போது வரவேற்புரை நிகழ்த்துவார். அனைவருக்கும் வணக்கம். காகிதே மில்லத் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் 37வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர், நகர்மன்ற தலைவர், மரியாதைக்குரிய சகோதரர் மாமி புகழேந்தி அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்கேவி அவர்களே, மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் என்விகே அவர்களே, இந்த பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவரையும் பள்ளி தாளாளர் என்கின்ற முறையில் வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். And tender human feelings and emotions. They are unique expression of joy. Now we request our chief guest to accept bouquet as token of our delight and respect. நம் பள்ளிக்காக நமது பள்ளி தாளாளர் சிறப்பிப்பார்கள். Now our correspondent will welcome Mr. Mami Pugalendi, Chairman Vedaranyam Municipality. அவர்கள் நகர்மன்ற தலைவர் திரு மாமி புகழேந்தி அவர்களுக்கு பூங்கொத்துக்கள் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். Our next chief guest, Mr. S.K. Vedaratnam, ex-MLA, will be offered bouquet. இப்போது நம் பள்ளியின் சார்பாக நமது பள்ளி தாளாளர் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் கே வேதரத்தினம் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். We also request our chief guest Mr. N.V. Kamaraj ex-MLA to accept the bouquet. இப்பொழுது நம் பள்ளியின் சார்பாக நமது பள்ளி தாளாளர் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு என் வி காமராஜ் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்கி சிறப்பிக்கின்றார்கள்.
Now we will honor our chief guest. Our correspondent on behalf of our management will honor Mr. Maumee Puharendi. இப்போது நம் பள்ளியின் சார்பாக நமது பள்ளி தாளாளர் அவர்கள் நகர்மன்ற தலைவர் திரு மாமீ புகழேந்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். Mr. S.K. Vedaratnam, ex-MLA, will be honored now on behalf of our management. இப்பொழுது நம் பள்ளியின் சார்பாக நமது பள்ளி தாளாளர் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் கே வேதரத்தினம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். Now our next chief guest, Mr. N.V. Kamaraj, ex-MLA, will be honored by our correspondent. இப்போது நம் பள்ளியின் சார்பாக நமது பள்ளி தாளாளர் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு என் வி காமராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். Now I request our correspondent to present our chief guest with a memento as an expression of our gratitude. நம் பள்ளியின் சார்பாக நமது பள்ளி தாளாளர் அவர்கள் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். Our correspondent sir will now present the memento to Mr. Maumee Puharendi, Chairman Vedaranyam Municipality. நம் பள்ளியின் சார்பாக நமது பள்ளி தாளாளர் அவர்கள் நகர்மன்ற தலைவர் திரு மாமீ புகழேந்தி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார்கள். We request Mr. S.K. Vedaratnam, ex-MLA, to accept the memento. இப்போது நம் பள்ளியின் சார்பாக நமது பள்ளி தாளாளர் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் கே வேதரத்தினம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார்கள். We request Mr. N.V. Kamaraj, ex-MLA, to accept the memento. இப்பொழுது நம் பள்ளியின் சார்பாக நமது பள்ளி தாளாளர் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு என்.வி. காமராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார்கள். Thank you, sir. இப்போது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய வேதையின் பெரியார் ஈன்றெடுத்த புதல்வன் நகர்மன்றத்தின் தலைவன் நகர்மன்றத்தினுடைய தலைவர் மா மீனாசுந்தரன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். மன்னிக்கவும் மாமி புகழேந்தி அவர்கள். காயிதமல மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் 37வது ஆண்டு விழாவிற்கு மிக சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் பள்ளியின் தாளாளர் அருமை நண்பர் கலீல் அவர்களே, மற்றவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் பள்ளியின் முதல்வர் அவர்களே, என்னுடன் இங்கு வந்து வாழ்த்துரை வழங்கவும் பரிசு வழங்கவும் வருகிறந்திருக்கும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் எஸ்கேவி அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் என் வி காமராஜ் அவர்களே, மற்றும் இங்கே வருகிறந்திருக்கும் ஊர் பெரியவர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, மற்றும் மாணவ செல்வங்களே, இந்த பள்ளியின் ஆசிரிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து, பொதுவாக எனக்கு பள்ளி ஆண்டு விழாவில் பேசுவதற்கு பட்டிமன்றம் நடத்துவது தயாரானவர்கள் தான் பேச தெரியும் பள்ளியில் உள்ளவர்களுக்கு, ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஒரே ஒரு கருத்து, இங்கு வந்திருக்கும் மாணவர்கள் மற்றும் மாணவருடைய பெற்றோர்களுக்கு மட்டும்தான். என்னவென்று சொன்னால், பொதுவாக மாணவர்கள், அதாவது இங்கே யூகேஜி அந்த எல்கேஜி யூகேஜிலேருந்து படிக்க வர்றப்ப படிப்பு மட்டும் முக்கியம் அல்ல, படிப்போடு சேர்த்து உடல் ஆரோக்கியமும் முக்கியம். அது குறிப்பாக ரெண்டே ரெண்டு உதாரணம், ஒன்று வந்து தேனீ, இன்னொன்று எறும்பு.
அதே போல் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். மாணவர்கள் வந்து மாணவிகள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அதிலே குறிப்பாக நமது எஸ்பி முன்னாடி போன முன்னாடி இப்போ இங்கேருந்து மாறி போன எஸ்பி அவர்கள் ஒரு பள்ளி விழாவில் சொன்னதாக நினைவுக்கு வருது. என்னன்னு கேட்டால் பிள்ளைங்க வந்து முதல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும், அதற்கு யார் பொறுப்புனா பெற்றோர்கள் தான். அதேமாரி டயர்ட் ஆகக்கூடாது, ஏன்னா உடம்புக்கு ஊட்டச்சத்து நல்ல ஒரு உணவு ஆரோக்கியமான உணவுகள் உணவு கொடுக்கணும், அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து உடல் உழைப்பு அதாவது விளையாட்டு ப்ளஸ் மூளைக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்குறப்ப படிக்கிறப்ப டயர்டாயிடும். அதனால் என்னோட என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் எஸ்கே வேணனுக்கு அவரும் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான், இப்போ நானும் ஸ்போர்ட்ஸ் பிளேயர், வாலிபால்ல எல்லாம் இன்டர்பால்டி வரைக்கும் போயிருக்கோம், மணிக்கணக்காக விளையாடுவோம். ஆனால் இப்போ இருக்கிற இளைய தலைமுறை இப்போ உள்ள பிள்ளைங்களை வந்து அந்த பெற்றோர்கள் வந்து மார்க்குங்கிற ஒரு அடிப்படையை வச்சு அவங்கள வந்து விளையாடவே விடுறதில்லை. இப்போ உள்ள பிரச்சனை, அதோட மிக மோசமான ஒரு பிரச்சனை என்னென்னா, பிள்ளைங்க பேசாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஆண்ட்ராய்டு செல்லை கொடுத்துட்றாங்க கையில், அதை எடுத்து வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டே இருக்கிறது, அதில் கேம் விளாடுதுங்க. அப்போ பிள்ளைங்களை வந்து பேரண்ட்ஸ் நீங்கள் தான் கெடுக்குறீங்க, நீங்கள் தான் அவங்கள வந்து தவறான வழிக்கு கொண்டு போகிறீங்க. விளையாடணும், குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விளையாடணும். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு நாலு மணி நேரம்னாலும் விளையாடுவோம், கண்டினியூஸாக ஒரு மூணு நாலு மணி நேரம் தொடர்ச்சியாக நாங்கள் விளையாடுவோம். உடல் ஆரோக்கியத்திற்கு அது முக்கியம், அதற்கு தகுந்த ஊட்டமான ஊட்டச்சத்து நல்ல உணவு. இதுக்கு பிறகு அந்த பையனை படிக்க வைங்க, அந்த பையனுக்கு வந்து அப்படியே மூளையில் பதியும். ஆக படி கல்விக்கு மிக முக்கியம். சின்ன பிள்ளைகள் நான் சொல்கிறது யாருன்னா, அஞ்சாவது வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்கு அவசியமாக இந்த இதை தேனி போலவும் எருமை போலவும் சுறுசுறுப்பாகவும், அதே போல் நம் மனிதனுடைய அந்த ஆறாவது அறிவுன்னு சொல்கிறாங்க பெரியார் அவர்கள் சொன்னதை போல், பகுத்தறிவையும் சமூக நிதி நல்லிணக்கத்துடன் இன்றைய காலகட்டத்திலே இந்த பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்பதை கூறி, இங்கே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் காகிதமில நிர்வாகி முதல்வர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாரையும் வாழ்த்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தது நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்கேவி ஐயா அவர்களை வாழ்த்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பள்ளியினுடைய 37வது ஆண்டு விழாவிற்கு வரை இருந்து தலைமை உரையாற்றியிருக்கின்ற மரியாதைக்குரிய நாகர்மன்றத்தினுடைய தலைவர் தம்பி மாமி புகழேந்தி அவர்களே, எனக்கு பின்னாலே வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் என் வி காமராஜ் அவர்களே, பள்ளியினுடைய தாளாளர் அவர்களே, பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, ஆசிரியர்களே, ஆசிரியைகளே, மாணவ மாணவிகளே, சிறப்பாக வரையறுத்திருக்கின்ற பெற்றோர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இந்த சுற்றுவட்டார பகுதியில் முதலில் துவங்கப்பட்ட பள்ளி, அது மட்டுமல்லாமல் பல முறை மாவட்ட அளவிலும் சில முறை மாநில அளவிலும் தேர்ச்சி விகிதத்தை காட்டிய ஒரு பள்ளி. இதுக்கு வந்து இப்போ பல இடங்களில் பள்ளிகள் வந்துட்டு, ஒரு சமயத்தில் நாங்கள் எம்எல்ஏ இருந்து தொகுதி பணி ஆற்றத்தோட பாதி இந்த பணி தான் எங்களுக்கு வரும், என்ன காகிதமிடத்தில் சேர்த்து விடுங்க. நாங்களும் லெட்ரு கொடுப்போங்க, லெட்ரு பேரில் பாதி இதில் தான் போவோம், ஏதோ ஓரளவுக்கு தான் அட்மிஷன் ஆக முடியும். அந்த அளவிற்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம். ஆனால் இப்போ அவங்களே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த சுனாமி இதை கொரோனாவுக்கு பிறகு ஓரளவு கொஞ்சம் குறைச்சி மறுதிருப்பாக அந்த பழைய வேகத்தில் போயிட்டுருக்கு அந்த தேர்ச்சி விதமெல்லாம். இந்த பள்ளியில் படித்த சில பேர் வந்து மாநில அளவில் கூட மார்க் வாங்கினாங்க. இன்றைக்கு பல பள்ளிகள் தேத்தாப்புள்ளோட ஒன்று இருக்குது, அங்கங்கே குறவாப்பத்தில் இதுமாரி துவங்கியிருந்தால் கூட இந்த பள்ளிக்கு உள்ள மரியாதை என்றைக்கு உண்டு? ஏன்னா இங்கே இருக்கிற கட்டுப்பாடு, எங்கிட்ட பையன்லாம் இங்கே தான் படித்தான், என் பொண்ணாக இங்கே தான் படிக்குது. ஆனால் நம்ம முதல்வரை பார்த்தா எல்லாம் பயப்படும், இன்றைக்கும் பயப்படுவாங்க, அந்தளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டோடு அந்த ஸ்கூலை வந்து வழி நடத்தி போயிடுச்சு. அதனால தான் இந்த ஸ்கூலில் விரும்பி சேர்க்குறாங்க எல்லோரும். அது மட்டுமல்ல, இப்போ பொதுவாக தம்பி சொன்னார் சுறுசுறுப்பாக இருக்கணும், எறும்பு போல் தேனியை போல்,
உண்மையாக கல்வி வந்து சாதாரணமாக தேர்ச்சிக்காக மார்க் வாங்கிறதுக்காக உள்ள கல்வி மட்டும் பத்தாது, சமுதாய கல்வியும் வேணும், மற்றவங்களுக்கு உதவுறதுக்காக பொதுநலம் பாராத அந்த கல்வியும் வேணும் மனசு. அதே போல் விளையாட்டு அது உடல், அதான் விவேகானந்தர் சொல்லுவார், எஃகு போன்ற உடலாம் இப்போ இரும்பு போன்ற இதயமும் கொண்ட 100 பேரை கொண்டு வாங்க நாங்கள் இந்த உலகத்தை மாற்றி காட்டுவோன்னு சொல்லுவார். அது மாதிரி உடம்பு இருந்தால் தான், சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். அந்த வகையில் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இன்றைக்கி வந்திருக்காங்க, பேரன்லாம் வந்திருக்காங்க, பல பேர் வந்து அவங்க இருக்க வருமானத்துக்கு இந்த பிள்ளை இந்த ஸ்கூலில் வந்து இந்த பிள்ளைங்களை சேர்த்து கடைசி வரைக்கும் படிக்க வைக்க முடியுமாங்கிறது சந்தேகம். இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சிடணும், எப்படியோ நல்ல நாளைக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற அந்த முடிவோடு இன்றைக்கி ஒரு வைராக்கியத்தோடு அந்த பிள்ளைங்கள்லாம் படிக்க வைக்கிறாங்க. அதனால் இந்த பிள்ளைங்கள்லாம் இதை உணர்ந்து நம்மளுடைய பெற்றோர் இவ்வளோ கஷ்டத்தினால் நம்ம சிறப்பான ஒரு பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க. ஆக அந்த வீட்டுக்கு பெருமை சேர்க்கணும், நம்ம படிக்கிற பள்ளிக்கு பெருமை சேர்க்கணும், இந்த பகுதிக்கு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு நீங்கள்லாம் சிறப்பாக கல்வி பயின்று, இன்னும் சொல்லப்போனால் இது மாதிரி எங்களையெல்லாம் கூப்பிட்டு வரங்குள்ள எங்களுக்கும் ஒரு பெருமை. அதில் இந்த பள்ளியில் வந்து மாநில அளவில் பரிசு பெற்ற பிள்ளைங்களுக்கு நாங்கள் வந்து பரிசு கொடுத்தோங்க. அதே போல் பல்வேறு தனித்திறன் போட்டிகளில் வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசு கொடுத்தோங்க. இதெல்லாம் எங்களுக்கும் ஒரு பெருமை. அதுக்கு முன்னாடி தொடர்ந்து கூப்பிடுவாங்க, குடியரசு தினத்துக்கு கூப்பிடுவாங்க, சுதந்திர தினத்துக்கு கூப்பிடுவாங்க, விளையாட்டு போட்டி. இப்போ இந்த வருஷத்துலேருந்து விளையாட்டு போட்டி திரும்ப ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அவசியம், படிப்பு மட்டும் பத்தாது. அதனால் ஒரு சிறப்பான பள்ளியில் இப்போ கல்வி போயிடலாம், மாணவ மாணவிகள்லாம் சிறப்பான ஒரு தேர்ச்சியை பெற்று இந்த மாவட்டத்துக்கு மட்டுமல்லாமல் மாநில அளவிலும் பெரிய சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்.வி.கே. அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். இந்த இனிய நேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காயிதே மில்லத் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் 37வது ஆண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் வேதாரண்யம் நகர்மன்ற தலைவர் மரியாதைக்குரிய மாமி புகழேந்தி அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே மாணவ மாணவிகளுக்கெல்லாம் சிறப்பானது ஒரு நல்லதொரு கருத்துக்களை எடுத்து கூறி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்.கே.வி. அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற இப்பள்ளியின் சிறப்பானது ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கின்ற இப்பள்ளியின் தாளாளர் அவர்களே, இப்பள்ளியை இந்த பகுதியிலேயே 37 ஆண்டுகளாக மிகவும் ஒரு சிறப்பான படிப்பிலும் சரி, ஒழுக்கத்திலும் சரி, கட்டுப்பாட்டிலும் சரி, சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய இப்பள்ளியின் முதல்வர் அவர்களே, மற்றும் பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளே, அருமை பெற்றோர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, உங்களை அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இங்கே பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கெல்லாம் அதிகமான மதிப்பெண்கள், அதாவது ப்ளஸ் டூவில் பிரதீஷ் 600 மதிப்பெண்ணுக்கு 569 மதிப்பெண் பெற்றிருக்கிற மாணவருக்கு பரிசுத் தொகை, அதே போல் ப்ளஸ் ஒன்னில் 600க்கு 571 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்ற மாணவி நிஷாந்திக்கு பரிசுத் தொகை, அதே போல் 10th சம்சஸ் அன்சாரி என்ற மாணவருக்கு 500க்கு 486 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களெல்லாம் சிறப்பாக தாளாளர் அவர்கள் ஊக்குவிக்கின்ற அளவிற்கு சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். அதே போல் இங்கே எனக்கு முன்னால் பேசியவர்கள்லாம் சொன்னார்கள், இப்பள்ளியை பொறுத்தவரையிலும் மிகவும் கட்டுப்பாடான பள்ளி, மெட்ரிகுலேஷன் பள்ளி இந்த பள்ளி.
ஏனென்றால் இதில் முதல்வராக இருக்கக்கூடியவர் மிகவும் கட்டுப்பாடு ஆக இந்த ஸ்கூலை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் என்னுடைய பையன்கள் இருவருமே சிக்ஸ்த்து செவன்த் வரையிலும் அவங்கள்ட்ட தான் டியூஷனுக்காக படிச்சிருக்கிறாங்க. அப்பயே ரொம்ப வீட்டு பாடம் சரியாக எழுதிட்டு வரலன்னா அடி விழும். நிறைய முறை என்னுடைய பையங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, கையெல்லாம் அடித்தது செவந்து போச்சுப்பா அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்தளவுக்கு ஒரு சிறப்பாக அந்த மாணவர்களை அன்று நடத்தியதுனால தான் இன்று அவர்கள் ஒழுக்கமான மாணவர்களாக இன்று இருக்கின்றார்கள். ஆகவே இந்த எல்கேஜி யுகேஜியிலிருந்தே இந்த சின்ன குழந்தைகள் அவர்களை ஒரு பக்குவப்படுத்தி நல்லதொரு மனநிலைக்கு, அதாவது படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல் ஒழுக்கமும் முக்கியம், அதையெல்லாம் சிறப்பாக இந்த பள்ளி செய்து கொண்டிருக்கிறது. 37 ஆண்டுகள் ஒரு பள்ளியை நடத்துவது என்றால் எவ்வளவு ஒரு சிரமத்திற்கு இடையிலேயும் இந்த பள்ளியை இந்த பகுதியிலேயே நம்பர் ஒன் பள்ளியாக இன்று திகழ்கின்ற அளவிற்கு இந்த தாளாளர் இந்த இன்று மேல்நிலைப் பள்ளியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் இதில் மாணவர்களை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, ரொம்ப கண்டிப்பாக இருக்காங்க, இன்னும் சரியாக படிக்கணும். அதே போல் நானும் எத்தனையோ முறை இந்த பள்ளியில் வருஷத்துக்கு ஒரு பையன் ரெண்டு பையனை சேர்ப்போன்னு பெற்றோர்கள்கிட்ட கேட்பாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, சேர்க்கறது கொஞ்சம் சிரமம்னு நானும் தாளர முயற்சி பண்ணியிருக்கிறேன். ஒரு சில மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, சில இடத்துல இடம் கிடைக்கல, அந்த மதிப்பெண் அடிப்படையில் அவங்க சரியாக படிக்கலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருந்திருக்கு இந்த பள்ளியை பொறுத்தவரையிலும். ஆகவே இந்த அளவுக்கு இந்த பகுதியில் ஒரு சிறப்பான பள்ளியை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் எல்லாம் நீங்கள் பயில்கின்ற படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல் விளையாட்டிலும் சிறப்பாக நீங்கள் உடல் வலிமையாக, இங்கே எனக்கு முன்னால் பேசிய நகர்மன்ற தலைவர் எம்எல்ஏ சொன்னது மாரி உடல் வலிமையாகவும் உடல் திறனுடனும் நீங்கள் இருக்க வேண்டுமென்றால் உடற்பயிற்சி, அப்படி விளையாட்டு பயிற்சி விளையாட்டுகளிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதே போல ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் ஒழுக்கம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மாணவன் எவ்வளவு மதிப்பெண் பெற்றாலும் அவனுடைய ஒழுக்கம் முக்கியமானது வாழ்க்கைக்கு, அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதே போல பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள்லாம் உங்கள் நீங்களெல்லாம் ஒரு முடிவெடுத்திருப்பீர்கள். ப்ளஸ் டூ படித்த உடனே நம்ம அடுத்தபடியாக காலேஜில் என்ன தான் படிக்க போகிறோம், சில பேர் மாவட்ட ஆட்சியர் ஆகலாம், சில பேர் பைலட் ஆகலாம், அதுமாரி ஐபிஎஸ் ஐஏஎஸ் எது வேணாலும் உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும், நம்ம இதுக்கு தான் படிக்க போகிறோங்கிற அந்த எண்ணத்தில் தான் நீங்கள் இந்த அளவுக்கு மதிப்பெண் பெற்று இன்று சிறப்பாக பயின்றிருக்கின்றீர்கள். அந்த வகையில் உங்களை நான் பாராட்டுகின்றேன். அதே போல் எப்படி ஒவ்வொரு தாய் தந்தையரும் தன் மகன் உயர்வாகவும் நல்ல மதிப்பெண்ணுடனும் படித்து நல்ல ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும், பிற்காலத்தில் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஒவ்வொரு தாய் தகப்பனும் இந்த குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே வளர்த்து இன்று இந்த பள்ளியில் பெரிய அளவில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சிறப்பாக வளர்த்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களை அவருடைய முதியோர்கள் காலத்தில் நீங்கள் அவர்களையும் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தைகளும் தாய் தந்தையரை கண்டிப்பாக அவர்களை பிற்காலத்தில் சிறப்பாக நீங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அண்ணன் கலீல் அவர்களை பொறுத்தவரையிலும் இந்த பள்ளியில் இந்த ஆண்டு விழாவில் இன்று நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் சென்னையில் இருந்த பொழுது சொன்னார்கள். இருப்பினும் இன்று நான் கோயம்புத்தூருக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு, என்னுடைய உடல்நிலை சற்று சரியில்லாத காரணத்தினால் பைபாஸ் ஆப்ரேஷன் இடையில் பண்ணியிருக்கேன், அதுக்கு செக்கப் இன்னைக்கு நாளை கொடுத்துருந்தாங்க டேட்டு. இருப்பினும் நாம் இந்த ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் இன்று இந்த ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு திங்கக்கிழமைக்கு அங்கே போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இங்கே வருகை தந்தேன். சிறப்பானது ஒரு ஏற்பாடு, இங்கே பெற்றோர்கள் அதிகமாக வருகை தந்திருக்கின்றீர்கள். இந்த பள்ளி மென்மேலும் வளர வேண்டும், இன்னும் சிறப்பாக
அமைய வேண்டும். இன்னும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளாக 100%க்கு 100% மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்று இந்த தமிழகத்திலே முதலிடத்தில் வருகளுடைய மாணவர்களாக நீங்கள் வளர வேண்டும் என்று இந்த இனிய நேரத்தில் கேட்டுக்கொண்டு சிறப்பானது ஒரு வாய்ப்பை எனக்கும் கொடுத்த தாளாளர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் இப்பள்ளியின் மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம் பள்ளி அளவில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குதல். முதலாவதாக எஸ்என்எம் முகமது சாலிக் மரக்காயார் அவர்கள் நினைவாக நம் பள்ளி தாளாளர் வழங்கக்கூடிய நினைவு பரிசு. 12வது வகுப்பு மாணவன் என் பிரதீஷ் 600க்கு 569 மார்க்கு பெற்று சிறப்பிடம் பெற்றுள்ளார். அவருக்கு இப்போது நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்ததாக 11வது வகுப்பில் சிறப்பிடம் பெற்ற மாணவி ஆர் நிஷாந்தி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக 10வது வகுப்பில் சிறப்பிடம் பெற்ற மாணவன் எம் சம்சத் அன்சாரி 500க்கு 486 மதிப்பெண் பெற்று சிறப்பிடம் பெற்றுள்ளார். அவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. அன்சாரி அம்மா மேடைக்கு வருவோம்.
அடுத்த நிகழ்வாக பள்ளியினுடைய கலை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அனைவரும் கண்டுகளையும் சலங்கை ஒளி தரும் சங்கீத மழையில் தங்க பாதங்கள் தீம் ததீம் நடனமிட காலத்தால் அழியாத நம் கலாச்சார பெருமை பேசும் பரதநாட்டியம் அழகாய் அபிநயித்து நடனமாடும் நம் பள்ளி நர்த்தகிகள் காண்போம் மகிழ்வோம். Yeah.
வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனை துமளந்திடும் வன்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனை துமளந்திடும் வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைத்தினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே ஏழ்கடல் வைத்தினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே தமிழ் மொழி உங்க துளங்குகமே தொல்லை வினை தரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ் நாடே சூழலி நீங்க தமிழ் மொழி உங்க துளங்குகமே தொல்லை வினை தரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ் நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமறிந்ததனைத்து மறிந்து வளர்மொழி வாழியவே வானமறிந்ததனைத்து மறிந்து வளர்மொழி வாழியவே Thank you.
அருமையான நடனம். பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை, பரதநாட்டியம் குழந்தைகளை அழைத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பாசத்தை பகிர்ந்து கொள்ளும் பச்சை கிளிகளின் கூட்டம், சிறகடிக்க ஆசை கொண்ட சின்னஞ்சிறு சிட்டிகளின் ஆட்டம், நாம் பள்ளி செல்ல கிளிகளின் நடனம் கண்டு மகிழ்வோம் இத்தருணம்.
கோட்டைக்கோர் கட்டபொம்மா மேடையில் அழகா இசைந்து ஆடுவதோ இந்த புட்டபொம்மா. பிங்கி பிங்கி டால்ஸ் அழகா ஆடுது டான்ஸ்.
తక్కన్న మంచి పోలికేది నాకు తట్టలేదు గాని అమ్మో ఈ లవ్ అనేది బబ్లు గమ్ము అంటుకున్నదంటే పోదు నమ్ము ముందు నుంచి అందరన్న మాట గాని మళ్ళీ అంటున్నానే అమ్మో ఇది చెప్పకుండా వచ్చేతుమ్ము ప్రేమ నా పలివు నన్ను నమ్ము ఎటగానే ఎదురు చూపుకి తగినట్టుగా నువ్వు బదులు చెబితివే అరి దేవుడా జరిగిందే నమ్ము దిమ్మ తిరిగిందా దే మైండ్ సిమ్ము அழகாக நடனமாடியார்கள் நம்முடைய தேவதைகள் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்
கோலி சோடா குடித்த ரவுடி பேபிகள், கறி குழம்பை வெளுத்து கட்டிய குட்டி பப்பிகள், போட்டா ஒரு டப்பாங்குத்து இவர்க டான்ஸோ அட செம்ம கெத்து. கொலுசு ஒன்று, கொலுசு ஒன்று கிடந்து எடுக்கப்பட்டுள்ளது. தொலைத்த நபர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கொலுசினை தொலைத்தவர்கள் நிர்வாகத்திடம் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரவுடி பேபி,
அனைவரையும் இருக்கையில் அமர்ந்து கொண்டே ஆட்டம் போட வைத்தது இந்த கியூட் ரவுடி பேபிகளின் நடனம். மிக அருமை. நல்லபடி வாழச் சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வக்குடி. மனிதநேயம் காக்கும் இந்த மண்ணில் பூர்வக்குடி புதல்விகள் ஆழமான கருத்துக்கள் பாய் ஆட வந்த ஆதிவாசி அன்னக்கிளிகள் குக்கு குக்கு என கூவி அழைக்கும் முல்லைவன பூங்குயில்கள். ஆதிக்குடி நாய் நரி பூனைக்கும் தான் இந்த எரி கோளம்
பசனி சுக்கா மினுக்கு நாட்டுக்காரா அகட்டி கருப்பட்டி பூதாங்கோடு மண்ணு சட்டி அசோர கூடு கட்டி ஆரம்பிச்ச நகரிக்கு சென்ன ஜனக்கு ஜன மக்களே உப்புக்கு சப்பு கொட்டு முட்டைக்குள்ள சட்டு கொட்டு அட்டைக்கு ரத்தம் கொட்டு கிண்டி புள்ள கட்டி கட்டு சாமி ராட்டு நந்தா சுத்தி வந்தா சேவக்கு வச்சு அது போட்டு வச்சு எச்சொந்தாலே காடா மாறிச்சு நம்ம நாடா மாறிச்சு இந்த வீடா மாறிச்சு அசத்தலான ஆட்டம் ஆடிய மாணவிகளுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். விக்கல் வந்தால் தண்ணீர் குடிக்க சொல்லும் தலை சிறந்த தத்துவ ஞானிகள் இவர்கள். சைக்கிள் கேப்பில் ராக்கெட் விடும் நம்ம ஏரியா இளம் விஞ்ஞானிகளும் இவர்கள் தான். சீனாக ஒரு கானா பாடி குஷியாக ஆடும் பபல்கம் பாடி குலேபாக்கள். Hey, so come on, so come on.
நிஜமாகவே பபிள் கம் பாடி பாய்ஸ் தான், வெரி எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் பாய்ஸ். Performance girls, excellent. இது மாணவர்களின் மனம் கவர்ந்த மலையாள பாடல். 0% டென்ஷன் கொண்ட ஹீரோ டைப் பாய்ஸ். On the floor, baby, hit it hard, baby. These Take It Easy boys will be performing next. Kindly keep on watching.
போன காலத்தே மிடுக்கு பெண்ணே என்னுடைய நெஞ்சின் நடுக்கிருந்தவளானே நீ நடுக்கிருந்தவளானே நீ குடுக்கு பொட்டிய குப்பாயம் முடுத்து மண்டன காலத்தே மிடுக்கு பெண்ணே என்னுடைய நெஞ்சின் நடுக்கிருந்தவளானே நீ நடுக்கிருந்தவளானே நீ On the floor, baby, hit it hard, baby, rock the party, baby, patu lengi podi. On the floor, baby, hit it hard, baby, rock the party, baby, patu lengi podi. Kuduku puttiya kuppayam, mudutu mandana kalatte, midukki pinne, ennude nenjin nadukirunna velane nee, nadukirunna velane nee. நடவரம்பத்து கண்டாலும் படிக்கல் அங்கனே நின்னாலும் படச்சரப்பே பின்னண்டே உள்ளில் படக்க பீடிக கத்துன்னே படக்க பீடிக கத்துன்னே அரிக்கலத்திலும் பொன்னம்மா காசு ஒழிப்பிச்ச போலே ஞான் ஒதுக்கி வச்சது புடுக்கம் கண்டவன் பறிச்செடுத்தது கண்டில்லே பறிச்செடுத்தது கண்டில்லே On the floor, baby, hit it hard, baby, rock the party, baby, patu lingi podi. On the floor, baby, hit it hard, baby, rock the party, baby, patu lingi podi. Kudichi rakhiya kanniril, ladichu thenni njan veelumbam, pidichu nilkan, paludadagi man, chiri chiri kelle changadi, chiri chiri kelle changadi. குடுக்கு பொட்டிய குப்பாயம் முடுத்து மண்டன காலத்தே மிடுக்கு பெண்ணே என்னுடைய நெஞ்சின் நடுக்கிருந்தவளானே நீ நடுக்கிருந்தவளானே நீ ஆன் த ஃப்ளோர் பேபி ஹிட் இட் ஹார்ட் பேபி ராக் த பாட்டி பேபி பட்டு லிங்கி போட்டி ஆன் த ஃப்ளோர் பேபி ஹிட் இட் ஹார்ட் பேபி ராக் த பாட்டி பேபி பட்டு லிங்கி போட்டி On the floor, baby, hit it hard, baby, rock the party, baby, patu lingi poti. Power pack performance, boys. சந்தன காற்றில் சங்கதி பாடும் அழகான கம்மல் இந்த சேரநாடிலம் பெண்கள் சேர்ந்து அழகாய் ஆடும் இந்த பாடல் ஜிமிக்கி கம்மல் ஜிமிக்கி கம்மல் என்ன பெண் கட்ட
லா 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 லா. மனதை கவர்ந்தது எங்கள் ஜிமிக்கி பெண்களின் நடனம். உலகில் மற்ற ஜீவராசிகளிடம் இல்லாத மனிதனுக்கு மட்டும் சொந்தமான வரம் சிரிப்பு. வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அல்லவா. நாம் அன்றாட வாழ்க்கையின் அங்கமாக மாறிய மீம்ஸ்களுக்கு கண்டென்ட் கொடுக்கும் வைகை புயல் வடிவேலு அவர்களின் பல்வேறு காமெடி காட்சிகளை நடனத்தோடு வழங்குகிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள். மாணவர்கள் அனைவரும் அவர்களுடைய இடத்தில் அமர்ந்து அமைதியாக நிகழ்ச்சிகளை பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாணவ மாணவிகள் கவனத்திற்கு, அனைவரும் அவர்களுடைய இடத்தில் அமர்ந்து கொண்டு நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பெற்றோர்களும் ஒத்துழைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாணவ மாணவிகள் அமைதி காக்கவும். பதினெட்டு வயசு கிலோடு வங்க, இதயம் பலவீனமான வங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, அஞ்சு பேர் விட்டு போச்சு, நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. இப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர் மன்னர். மன்னா, தங்களை காண்பதற்காக வெள்ளையர் தளபதி நிக்சன் துறை வந்துள்ளார். அழகு சொல்ல வேண்டியதான இங்கு பாதை இல்லை என்று
நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? லகட பாண்டியா அந்த பக்கம் பாதாள கிணறு. வல்லவராய நம்ம மீது படையெடுத்து வருகிறார். சொல்லுங்களா வீரவேல் என்று படையை கிளப்புங்கள். அதிகாரி வரப்ப ஷலிக் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? நீங்க எப்படி நேன் தாங்கினீங்க? எல்லாம் பழகிருச்சுடா. இன்னும் பயங்கரமா இருக்கும். சத்தம் விருப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பிளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். ஐ அம் கோயிங் டு ஸ்பீக். சி ஸ்லீப். சாமி வேணா சாமி போதும் சாமி முடியல சாமி. ஏய் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா. இதுக்கு பேருதான் பேலஸ். இங்க இருக்கீங்க எல்லாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. இவங்க மனசு வச்சா நம்ம எங்கயோ என்ன தலைய தூக்கி பாக்க. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட மாமன் மேல 23 புரியேசி வராத் வராத் வராத். கூலி மிச்ச மாமனும் பேச்ச கேட்டுவீங்க வேலைக்கு சட்டம் பத்தியா? என் புத்திய செருப்பாலையே பல 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 பாகும் போலி பயமின்றி பாயும் போலி அடியடி வெளி மேலத்துக்கு கூட்டாளி. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இது நல்ல சீட்டா. இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயா ஒரு தோசம் போயிருமா? சொன்னப்பல சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. மன்னர் மன்னா, என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பாடு பாடி தொலையும். எந்த மாதிரி சொல்லி தொழா? என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சார்னா அவருடைய வாசிப்புக்கு மூமெண்ட் பண்ணாதவங்களே இருக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். ஐ ஆம் சிங்கிங் த ரைட், ஐ வாண்ட் மோர் இன் த ரைட். போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. வேலை வச்சு பாருங்க. வ
வயிறு குலுங்க சிரிக்க வைத்த மாணவர்களின் அசத்தலான நடிப்புக்கு நன்றியும் பாராட்டுகளும். விண்ணை தாண்டி விளையாட வந்த இரட்டை வால் வெண்ணிலாக்கள், சுற்றி சுழன்றாடும் சுட்டி பெண்கள் இவர்கள், அழகிய ஆடை கட்டி வந்த கண்மணிகள், மேடையேறி ஆடும் அழகை காண்போமா? Thank you.
சுட்டி பெண்களின் நடனம் மிக அருமை. பாராட்டுக்கள். அதிரடி ஆட்டம் போடும் ஆந்திரா பொண்ணு, ரவுண்டு கட்டி ரகலை பண்ணும் ரகர் கர்ஸ், ராரா ரெட்டி என்ன பொண்ணு தானே, பொண்ணுனா சாப்டா இருப்பான் நினைச்சிங்களா, நாங்க ரெகர்ட் பொண்ணுங்க என மாசான டான்ஸ் ஆட வரும் நம் பள்ளி மாணவிகள். ¡Chin de pelea!
ரகளை ஆடிய மாணவிகளுக்கு பாராட்டுகள். மைண்ட் ப்ளோயிங் பெர்ஃபார்மன்ஸ் கேர்ள்ஸ். மேடைக்கு அருகில் இருக்கக்கூடிய நடனம் ஆடி முடித்த மாணவ மாணவிகளை பெற்றோர்கள் வந்து பத்திரமாக அழைத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பார்க்கத்தான் நாங்கள் பணிவு, மேடை ஏறினால் காட்டுவோம் துணிவு, சுத்தி பாரு சந்தோஷம்தான் கொட்டி கிடக்கு, வந்துடுச்சு நம்ம காலம் ஏறி கலக்கு என தில்லா தில்லா டான்ஸ் ஆட வரும் நம்ம சில்லா சில்லா பாய்ஸ். Party.
பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் பாய்ஸ் சூப்பர். அழகான ராட்சசிகளுக்கு பிடித்தது என்னவோ பீட்சாவும் ஷவர்மாவும் தான். என்னதான் இருந்தாலும் உப்புக்கார வாடு ஊற வச்ச சோற்றின் சுவைக்கு ஈடாகுமா என்கிறார்கள் நம் பள்ளி தேன்மொழிகள். இந்த தேவதைகளின் நடனத்தை ரசிப்போமா? அடி நெஞ்சு குதிக்கிறியே முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே அடிமம சாருவாமணையில் கருக்கிறியே Thank you.
நன்றி உரை. நம் பள்ளியின் 37 ஆண்டு விழாவிற்கு தலைமை வகித்த வேதாரண்யம் நகர்மன்ற தலைவர் திரு மாமி புகழேந்தி அவர்களுக்கும், சிறப்பு பரிசு வழங்கிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ்கேவி திரு என்விகே அவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், ஒளி ஒளி அமைப்பாளர்களுக்கும், மேடை அலங்கார அமைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியை நேரலை செய்து கொண்டிருக்கும் கலை டிவி ஊடகத்திற்கும், பள்ளி மாணவர்களுக்கும், நடனம் பயிற்று தந்த நடன பயிற்றுனருக்கும், பள்ளியின் தாளாளர் முதல்வர் ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்களுக்கு அறிவிப்பு, இனி வரும் செவ்வாய்க்கிழமை அன்றுதான் பள்ளி வேலை நாள், அதுவரையும் பள்ளி விடுமுறை. கடைசியாக நாட்டுப்பண், எல்லோரும் அம்மா எழுந்து நின்று நாட்டுப்பண்ணை பாடவும். நடனம் ஆடி முடித்த மாணவ மாணவிகள் மேடைக்கு அருகில் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் வந்து கவனமாக அழைத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பெற்றோர்கள் கவனமுடன் தங்களுடைய குழந்தைகளை அழைத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேடைக்கு அருகிலே இருக்கிறார்கள். கலை டிவி சார்பாக ஒருவருக்கு பள்ளியின் தாளர் அவர்கள் பொன்னாடை கொடுத்து சிறப்பிருக்கிறார்கள். போட்டோகிராஃபர் பாண்டியன் அவர்களுக்கு பள்ளியின் தாளர் அவர்கள் பொன்னாடை போட்டு சிறப்பிக்கின்றார்கள். உமா செல்வி சவுண்ட் சர்வீஸ் சார்பாக ஒருவருக்கு பள்ளியின் தாளர் அவர்கள் பொன்னாடை போட்டு சிறப்பிக்கின்றார்கள். மேடை அலங்கார அமைப்பாளர் மணிகண்டன் சார்பாக ஒருவருக்கு பள்ளியின் தாளர் அவர்கள் பொன்னாடை போட்டு சிறப்பிக்கின்றார்கள். நடன பயிற்றுனர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பள்ளியின் தாளர் அவர்கள் பொன்னாடை போட்டு சிறப்பிக்கின்றார்கள்.
ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் மேடைக்கு அருகில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். All the staffs are requested to come near the stage.